श्री गुरुभ्यो नमः ओम विघ्नराजाय नमः அனைவருக்கும் நமஸ்காரம். நாம இன்னைக்கு சங்கடகர சூர்த்தி சிறப்பு பதிவா ஸ்ரீ சங்கடநாசன கணேச ஸ்தோத்திரம் பார்க்கலாம். ஸ்ரீ சங்கடநாசன கணேச ஸ்தோத்திரம்ன்றது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் அல்லது தடைகளை நீக்கும் விநாயக பெருமானின் மீது உள்ள ஒரு சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம். இந்த ஸ்தோத்திரம் நாரத புராணத்துல இருக்கு. சங்கடம்னா பிரச்சனை, நாசனம்னா நிரந்தரமாக நீக்குவது அப்படின்றது பொருள். இந்த ஸ்தோத்திரத்தை ஜபிக்கிறது மூலமா ஒருவரது சங்கடங்கள் அனைத்தும் விநாயக பெருமானின் அருளால் நீங்கும் என்பது நிச்சயம். சங்கடநாசன கணபதி ஸ்தோத்திரத்துல நாரத முனிவர் விநாயக பெருமானின் மகத்துவத்தை விளக்கி சொல்லியிருக்கார். இதுல முக்கியமா விநாயக கடவுளோட 12 தெய்வீக பெயர்கள், அவருடைய தோற்றம் முக்கியத்துவம்லாம் சொல்லப்பட்டிருக்கு. வக்ரதுண்டா, ஏகதந்தா, கிருஷ்ண பிங்காட்சா, கஜவக்ரா, லம்போதரா, சட்டவிகட்டா, விக்ன ராஜேந்திரா, தூம்ரவர்ணா, பாலச்சந்திரா, விநாயகா, கணபதி, கஜானனா, விநாயக பெருமானுடைய வெவ்வேறு 12 பெயர்களை நாம இந்த ஸ்தோத்திரத்துல அழைக்கிறோம். இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வதால் ஏற்படும் பலன்கள் பலஸ்துதியில, அதாவது கடைசி சில சரணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த 12 நாமங்களையும் ஒரு நாள்ல 3 காலங்களிலும் வழிபட வேண்டும்னு இதோட பலஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கு. யார் ஒருவர் விநாயக பெருமானை நினைத்து இந்த ஸ்தோத்திரத்தை சொல்றாளோ அவர்களுக்கு எல்லாவித பயமும் விலகுகிறது. விநாயக பெருமானின் வழிபாடு அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றும். அதாவது பணத்தை தேடுபவர்களுக்கு அவர்கள் பணக்காரராகிறார்கள், அதாவது அவர்களுடைய பண தேவை நிவர்த்தியாகிறது. அறிவை தேடுபவர்கள் அதை பெறுகிறார்கள். புத்திர பிராப்தி வேண்டுபவர்கள் சத்புத்திரனை பெறுகிறார்கள். முக்தியை தேடுபவர்கள் அதை அடைகிறார்கள். இந்த ஸ்தோத்திரம் 6 மாதங்களுக்குள்ள பலனை தரக்கூடியது அப்படின்னும், ஒரு வருடத்துல ஒரு நபர் நிச்சயமாக நல்ல பலன்களை முழுமையாக பெறுவார் அப்படின்னும் இதோட பலஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கு. யார் இந்த ஸ்தோத்திரத்தை பக்தியோட ஜபிக்கிறாளோ அவர்களுடைய தடைகள்லாம் நீங்கி அவர்களின் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் அப்படின்பதுல எள்ளளவும் சந்தேகம் இல்ல. வினைகளை எல்லாம் வேரறுக்க கூடியவர் விநாயகர். அவரை மனதார தியானித்து இந்த ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ சங்கடநாசன கணேச ஸ்தோத்திரம். நாரத உவாச்ச: பிரணம்ய சிரசா தேவம் கௌரி புத்திரம் விநாயகம், பக்தாவாசம் ஸ்மரேன் நித்யம் ஆயுஷ் காமார்த்த சித்தயே, பிரதமம் வக்ரதுண்டம் ச ஏகதந்தம் த்விதீயகம், த்ருதீயம் கிருஷ்ண பிங்காக்ஷம் கஜவக்த்ரம் சதுர்த்தகம், லம்போதரம் பஞ்சமம் ச சஷ்டம் விகடமேவ ச, சப்தமம் விக்னராஜம் ச தூம்ரவர்ணம் ததாஷ்டமம், நவமம் பாலச்சந்திரம் ச தசமம் து விநாயகம், ஏகாதசம் கணபதிம் த்வாதசம் து கஜானனம், த்வாதசைதானி நாமானி த்ரிசந்த்யம் யஃ படேன்னரஹ நச விக்னபயம் தஸ்ய சர்வ சித்திகரம் பரம், வித்யார்த்தீ லபதே வித்யாம் தனார்த்தீ லபதே தனம், புத்ரார்த்தீ லபதே புத்ரான் மோக்ஷார்த்தீ லபதே கதிம், ஜபேத் கணபதி ஸ்தோத்ரம் ஷட்பிர் மாசை ஃபலம் லபேத், சம்வத்சரேன சித்திம் ச லபதே நாத்ர சம்சயஹ, அஷ்டப்யோ ப்ராமணேப்யஶ்ச லிகித்வா யஃ சமர்ப்பயேத், தஸ்ய வித்யா பவேத் சர்வா கணேஷஸ்ய பிரசாதத்தக இதி. ஸ்ரீ நாரத புராணே சங்கடநாசனம் நாம கணேச ஸ்தோத்திரம் சம்பூர்ணம். இந்த ஸ்தோத்திரத்தை ஜபிக்கிறது மூலமா ஒருவரது சங்கடங்கள் அனைத்தும் விநாயகப் பெருமானின் அருளால் நிரந்தரமாக நீங்கும் என்பது நிச்சயம். நமஸ்காரம்.